ஆதவன் நேயர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்று முதலாம் தேதி டிசம்பர் மாதம் 2015 ஆண்டு செவ்வாய்க்கிழமை. முதலாவதாக இன்றைய வீரகேசரி நாளேட்டின் முதல் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் நோக்கலாம். இன்றைய வீரகேசரி நாளேடானது தனது பிரதான தலைப்பு செய்தியாக, சம்பந்தனின் மௌனத்திற்கு காரணம் என்ன? புலம்பெயர் போலி அமைப்புகளின் செயற்பாடுகள் குறித்து மஹிந்த அணி விபரிப்பு என்கின்ற தலைப்பிலே பிரதான தலைப்பு செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. புலம்பெயர் போலி அமைப்புகளின் தேவைகள் சரியாக நிறைவேற்றப்பட்டு வருவதனால் அரசாங்கத்தின் எந்த ஒரு செயற்பாட்டையும் எதிர்க்காது பாராளுமன்றத்தில் வாய்மூடி மௌனமாக இருக்குமாறும் புலம்பெயர் புலி அமைப்புகள் எதிர்க்கட்சி தலைவர் சம்பந்தனுக்கு அழுத்தம் கொடுத்து வருகின்றன. புலம்பெயர் அமைப்புகளின் நிகழ்ச்சி நிரலுக்கு அமையவே சம்பந்தன் செயற்படுகின்றார் என்று மஹிந்த ஆதரவு அணியினர் குற்றம் சுமத்தினர். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினரும் மஹிந்த அணியின் முக்கியஸ்தருமான பந்துல குணவர்தன இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அதனோடு தொடர்பட்ட மற்றொரு செய்தியாக, சம்பந்தன் மௌனம் கலைக்க வேண்டும். சிவசக்தி ஆனந்தன் எம்பி என்கின்ற தலைப்பிலே செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. சம்பந்தன் ஐயா தனது மௌனத்தை கலைக்க வேண்டும். நிஷ்டையிலிருந்து சிவனின் நிஷ்டையை கலைக்க தேவர்களும் முனிவர்களும் ஆவல் பட்டார்களோ அதே போன்றதொரு நிலையே இன்றைய அரசியல் போக்கில் காணப்படுகின்றது என்று வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சிவசக்தி ஆனந்தன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க மாட்டேன். பிரான்சில் ஜனாதிபதி மைத்ரி உறுதி என்கின்ற செய்தி கட்டமிடப்பட்டதாக அங்கு ஜனாதிபதி உரையாற்றும் பொழுது எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் கூடியதாக இந்த செய்தி பிரசுரமாகி இருக்கிறது. தாய்நாட்டின் மீது அதிகளவு பற்று கொண்டுள்ள நான் ஒருபோதும் இலங்கையின் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும் வகையில் எந்த ஒரு தீர்மானத்தையும் எடுக்க மாட்டேன் என்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்தார். சர்வதேச ரீதியில் இலங்கையின் நாமம் மிகவும் மோசமாக பாதிப்படைந்திருந்தது. எனினும் நான் ஆட்சிக்கு வந்ததன் பின்னர் இலங்கையானது சர்வதேச அரங்கில் நல்ல மனதுகளை வெற்றி கொண்ட நாடாக பரிணமித்துள்ளது என்றும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கிறது. சிங்களவர்களை அறவாணிகள் ஆக்காதீர்கள், சபையில் கெகலிய கோரிக்கை என்கின்ற தலைப்பிலே கட்டமிடப்பட்டதாக செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. மாவீரர் தினத்தை நிறைவு கூறுவதற்கு அரசு அங்கீகாரத்தை வழங்கி சிங்களவர்களை அறவாணிகளாக்கி விடாதீர்கள், சிங்கள கொடி கம்பீரமாக பறந்த நாட்டை காட்டிக் கொடுக்க வேண்டாம் என சபையில் கோரிக்கை விடுத்த கெஹலிய ரம்புக்வெல்ல எம்பி, காஷ்மீரில், இங்கிலாந்தில், பாகிஸ்தானில், ஜெர்மன், கனடாவில் பயங்கரவாதிகளை நினைவு கூறுவதற்கு அனுமதி அளிக்கப்படுகிறதா என்ற கேள்வியையும் முன்வைத்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. வீரகேசரி நாளேட்டின் முதல் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற மற்றொரு செய்தியாக, அரசாங்கத்தின் மீதான எமது சந்தேகங்கள் நியாயமானவை, வடக்கு முதல்வர் சி வி விக்னேஸ்வரன் தெரிவிப்பு என்கின்ற தலைப்பிலே வடக்கு மாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன் அவர்களுடைய புகைப்படத்துடன் கூடியதாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. அரசாங்கம் பலவிதமான உறுதிமொழிகளை அளித்து வந்திருந்தாலும் அவை நிறைவேற்றப்படவில்லை, ஆகவே அரசாங்கத்தின் மீதான எமது சந்தேகங்கள் நியாயமானவை என தெரிவித்துள்ள வடமாகாண முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரன், யுத்தம் நிறைவடைந்து 7 ஆண்டுகளாகின்ற நிலையில் எமது மக்கள் ஏதிலிகளாக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ளார் என்பதாக அந்த செய்தி விரிவாக செல்கிறது. இந்திய ராணுவ தளபதி இன்று வடக்குக்கு விஜயம் என்கின்ற தலைப்புடன் கூடியதாக மற்றொரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. 5 நாட்கள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ள இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் தல்பீர் சிங் நேற்று பாதுகாப்பு செயலாளர் கருணாசேன ஹெட்டியாராச்சி மற்றும் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன, முன்னாள் ராணுவ தளபதி சரத் பொன்சேகா உள்ளிட்ட உயர்மட்ட அதிகாரிகளுடன் பேச்சுக்களை நடத்தியுள்ளார். இன்று வடக்குக்கு விஜயம் மேற்கொண்டு வடமாகாணத்தின் நிலைமைகளையும் பார்வையிடுகின்றார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது. அடுத்து தினக்குரல் நாளேட்டின் முதல் பக்கத்திலே பிரசுரமாகி இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய தினக்குரல் நாளேடானது தனது பிரதான தலைப்பு செய்தியாக சர்வதேச செய்தியொன்றை பிரசுரித்திருக்கின்றது. இரட்டை அச்சுறுத்தலுக்கு தீர்வு காண உலக தலைவர்கள் முயற்சி என்கின்ற தலைப்பிலே உலக காலநிலை மாற்றம் தொடர்பான மாநாட்டில் கலந்து கொண்ட உலக நாடுகளின் தலைவர்களுடைய புகைப்படத்துடன் கூடியதாக இந்த செய்தியை பிரசுரித்திருக்கின்றது. உலக வெப்பநிலை அதிகரிப்பதும் தீவிரவாத வன்முறைகளும் இரட்டை அச்சுறுத்தல்களாக உருவெடுத்திருக்கும் நிலையில் பாரிஸில் நேற்று திங்கட்கிழமை ஆரம்பமான காலநிலை மாற்றம் தொடர்பான ஐநா மாநாட்டில் பங்கேற்ற 151 உலக நாடுகளின் தலைவர்கள்
பசுமை குடில் வாயு வெளியேற்றத்தை குறைப்பதன் மூலம் தாங்கள் ஒன்றுபட்டிருப்பதை பயங்கரவாதிகளுக்கு காண்பிக்க முடியும் என்று தெரிவித்திருக்கின்றார்கள் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. நம்பிக்கையில்லா பிரேரணையில் மகிந்த கையெழுத்திடவில்லை என்பதாக முன்னாள் ஜனாதிபதியும் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினருமான மகிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய புகைப்படத்துடன் கூடியதாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கவுக்கு எதிராக ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினால் சபாநாயகரிடம் ஒப்படைக்கப்பட்ட நம்பிக்கையில்லா பிரேரணையில் முன்னாள் ஜனாதிபதியும் குருநகல் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான மகிந்த ராஜபக்ஷ கையொப்பமிடவில்லை என தெரிய வந்துள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக, தமிழரசியல் கைதிகளை விடுவிக்க வலியுறுத்துகிறார் வாசு என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. தமிழரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும் எனவும் அதன் மூலமே தேசிய நல்லிணக்கத்தை ஏற்படுத்த முடியும் எனவும் தெரிவித்துள்ள ஜனநாயக இடதுசாரி கட்சியின் தலைவரான பாராளுமன்ற உறுப்பினர் வாசுதேவன் அணேகாரை இந்த விடயத்தில் ஒன்றிணைந்த எதிர்கட்சியினருக்கிடையே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் அந்த அணியில் அங்கம் வகிக்கும் இடதுசாரி கட்சிகளின் நிலைப்பாடு இதுவே என்றும் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. நவுருதீவு தடுப்பு முகாமில் இலங்கை தமிழர் தற்கொலை முயற்சி என்கிற தலைப்பிலே கட்டமிடப்பட்டதாக செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. ஆஸ்திரேலியாவுக்கு சட்டவிரோதமாக செல்ல முற்பட்டு நவுரு முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ள இலங்கையர் ஒருவர் தற்கொலைக்கு முயன்றுள்ளார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. இன்றைய தினக்குரல் நளட்டின் முதல் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற மற்றொரு செய்தியாக, ஜெயபாலன் இலங்கை வர அனுமதி மறுப்பு என்கின்ற தலைப்பிலே ஜெயபாலன் அவர்களுடைய புகைப்படத்துடன் கூடியதாக இந்த செய்தி பிரசுரமாக இருக்கிறது. நோர்வேயில் வசிக்கும் ஈழத்து கவிஞர் வ ஐச ஜெயபாலனுக்கு இலங்கை வருவதற்கு நுழைவு விசா வழங்க இலங்கை அரசாங்கம் மறுத்துள்ளது. கவிஞர் வ ஐச ஜெயபாலன் எழுதிய மூன்று படைப்புகளின் சிங்கள மொழியாக்க தொகுப்பான செக்கு கோண நூல் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 3 மணியளவில் யாழ் பொது நூலக மண்டபத்தில் வெளியிடப்பட்டது. இந்நிகழ்வில் பங்கேற்க கவிஞர் ஜெயபாலனுக்கு இலங்கை அரசாங்கம் நுழைவு விசா வழங்க மறுத்துள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அடுத்து இன்றைய சுடருளின் நழட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக்கி இருக்கின்ற செய்திகளை நாங்கள் அலசலாம். இன்றைய சுடருளின் நழட்டின் பிரதான தலைப்புச் செய்தியாக, இலங்கை வருவாரா பிரிட்டன் பிரதமர், தற்போதைக்கு திட்டமில்லை என்கிறது தூதரகம், ஐநா பொதுச் செயலாளர் மனித உரிமைகள் ஆணையாளர் விஜயம் குறித்தும் தகவல் இல்லை என்பதாக பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரூன் அவர்களுடைய புகைப்படத்துடன் கூடியதாக சர்வதேச செய்தி ஒன்றையே இன்றைய பிரதான தலைப்புச் செய்தியாக சுடருளி நாளேடு பிரசுரித்திருக்கின்றது. பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரூன் 2016 இலங்கைக்கு விஜயம் செய்யும் திட்டம் எதுவும் தற்போதைய நிலையில் கிடையாது என்று இலங்கைக்கான பிரிட்டன் தூதரகம் தெரிவித்துள்ளது. நேற்றைய தினம் சில பத்திரிகைகள் மற்றும் இணையதளங்களில் 2016 நடுப்பகுதி அளவில் பிரிட்டன் பிரதமர் டேவிட் கேமரூன் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளார் என்று வெளிவிவகார அமைச்சு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்தி வெளியாகி இருந்தது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. தமிழ் அரசியல் கைதிகளை விடுவிக்க அஞ்சும் அரசு எப்படி தீர்வை வழங்கும் என்கின்ற தலைப்புடன் கூடிய செய்தி இன்றைய சுடரொளி நாளேட்டின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கிறது. தென்னிலங்கையில் உள்ள இனவாதிகளுக்கு அஞ்சி தமிழ் அரசியல் கைதிகளை முழுமையாக விடுதலை செய்வதற்கு தயங்கும் அரசு தமிழ் மக்களுக்கு எப்படி நியாயமானதொரு தீர்வை வழங்கும் என்று தமிழ் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இவ்வாறு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் த. சித்தார்த்தன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக, பட்ஜெட்டில் திருத்தம் செய்ய மகிந்த அணி முயற்சி, பிரதி சபாநாயகர் நிராகரிப்பு என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. வரவு செலவு திட்ட ஒதுக்கீடுகளில் தவறான புள்ளி விவரங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டி பட்ஜெட்டில் திருத்தங்களை மேற்கொள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பந்துல குணவர்தன எம்பியால் முன்வைக்கப்பட்ட சபை ஒத்திவைப்பு வேளை விவாத கோரிக்கை பிரதி சபாநாயகர் திலங்க சுமதி பாலவால் நிராகரிக்கப்பட்டது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. அதனோடு தொடர்பட்ட மற்றொரு செய்தியாக, பட்ஜெட்டை விமர்சிக்க துணிச்சல் இல்லை, அதனால் பீகாருக்கு சென்று விமர்சனம், அமைச்சர் காயந்த கருணா திலக தாக்கு என்கின்ற தலைப்பிலே செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. நாடாளுமன்றத்துக்கு வருகை தந்து ஆளும் கட்சியினருடன் நேரடி விவாதத்தில் ஈடுபட்டு வரவு செலவு திட்டம் பற்றி விமர்சனங்களை முன்வைக்க முடியாதவர்கள் இன்று பீகாருக்கு சென்று விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர் என்று அமைச்சர் காயந்த கருணா திலக தெரிவித்தார். நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் 2 வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு கருத்து வெளியிட்ட போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாகி இருக்கிறது.
திருகோணமலை கடற்படை முகாமில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகளை ரசாயன பகுப்பாய்வுக்கு உட்படுத்துக. நீதிமன்றம் நேற்று உத்தரவு என்கின்ற தலைப்புடன் கூடிய செய்தி இன்றைய சுடரொளி நழட்டின் முதற் பக்கத்திலேயே இடம் பிடித்திருக்கின்றது. திருகோணமலை கடற்படை முகாமில் கண்டெடுக்கப்பட்ட எலும்பு கூடுகள் தொடர்பில் ரசாயன பகுப்பாய்வு பரிசோதனை மேற்கொள்ளுமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் நேற்று உத்தரவிட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் காணாமல் போனோர் தொடர்பான செயற்குழுவின் பிரதிநிதிகள் அண்மையில் இலங்கைக்கான விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர். அவர்களின் விஜயத்தின் ஒரு கட்டமாக திருகோணமலை கடற்படை முகாமிலும் கண்காணிப்பு விஜயம் ஒன்றினை மேற்கொண்டிருந்தனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. மற்றொரு செய்தியாக, இலங்கையில் வாரத்துக்கு 4 பேருக்கு எய்ட்ஸ் என்கின்ற தலைப்பிலேயே செய்தி ஒன்று பிரசுரமாக இருக்கிறது. இலங்கையில் வாரத்துக்கு 4 பேர் வீதம் HIV தொற்றுக்கு உள்ளாகின்றனர் என்று தேசிய பாலியல் நோய் மற்றும் எய்ட்ஸ் தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இதேவேளை இலங்கையில் கடந்த 10 மாதங்களில் 167 பேர் HIV தொற்றுக்கு உள்ளாகியுள்ளனர் என கண்டறியப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. அடுத்து ஆங்கில நாளடான டெய்லி மிரர் பத்திரிகையின் முதல் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற தலைப்பு செய்தியை நாங்கள் பார்க்கலாம். தேர்வையற்ற வாகன இறக்குமதிக்கு அனுமதிக்காவிட்டால் நாடு தழுவிய போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாக அரசு அதிகாரிகள் தெரிவிப்பு என்கின்ற தலைப்புடன் கூடிய செய்தி இன்றைய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரமாக இருக்கிறது. வரவு செலவு திட்டத்தில் நீக்கப்பட்டுள்ள தேர்வையற்ற வாகன இறக்குமதி ரத்து தொடர்பான தீர்மானத்தை நீக்கிக் கொள்ளாத விடத்து அரசு நிர்வாக உத்தியோகஸ்தர்கள், அமைச்சின் செயலாளர்கள், நிறுவனங்கள், பிரதேச செயலகங்கள் உள்ளிட்ட அரசு நிறுவனங்களின் உயர் அதிகாரிகள் நாடு தழுவிய தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்துள்ளனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. அடுத்து சிங்கள நாளடான லங்காதீப பத்திரிகையின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். இன்றைய லங்காதீப பத்திரிகை, நிரபராதிகளை கைது செய்த 5 போலீசாருக்கு எதிராக நடவடிக்கை என்கின்ற தலைப்பையே தனது பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. கொட்டதெனியாவில் 5 வயது சிறுமி சேயா துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பாக பாடசாலை மாணவன் ஒருவர் மற்றும் குடும்பஸ்தர் ஒருவரையும் கைது செய்தமை தொடர்பாக கொட்டதெனிய போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி மற்றும் குற்றத்தடுப்பு பிரிவு அதிகாரி உள்ளிட்ட 5 எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து பிரசுரமாக இருக்கிறது. உதய நாளட்டை நாங்கள் நோக்கும் போது இன்றைய உதய நாளடானது தனது பிரதான தலைப்பு செய்தியாக விடுதலையே வேண்டும், விசேடம் அன்று வேண்டாம், தமிழரசியல் கைதிகள் திட்டவட்டம் என்கின்ற தலைப்பையே தனது பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. நாம் விடுதலையே கேட்கின்றோம், விசாரணையை கேட்கவில்லை, எமது வழக்குகளை விசாரணை செய்வதற்காக விசேட நீதிமன்றம் நிறுவப்படுவதை எதிர்க்கின்றோம் என தமிழ் அரசியல் கைதிகள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். இது தொடர்பில் தமிழ் அரசியல் கைதிகள் தமது உறவினர்களூடாக விடுத்துள்ள அறிக்கையிலேயே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளனர் என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. தமிழ் கைதிகளுக்கு பிணை வழங்கிய பின்னர் புனர்வாழ்வு ஆராய்வதற்கு இன்று சந்திப்பு என்கின்ற தலைப்பிலே மற்றொரு செய்தி பிரசுரமாக இருக்கிறது. தமிழரசியல் கைதிகளை பிணையில் விடுவித்து பின்னர் அவர்களுக்கு புனர்வாழ்வு வழங்குவது தொடர்பில் அரசு ஆலோசித்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. இது தொடர்பில் ஆராய்வதற்காக இன்று கொழும்பில் சந்திப்பு ஒன்று இடம்பெறவுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாக இருக்கிறது. அடுத்து வளப்புறின் அழட்டியின் முதற் பக்கத்திலே பிரசுரமாக இருக்கின்ற செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். நம்பகத்தன்மை குறித்து ஆராய கேமரூன் இலங்கைக்கு விஜயம் என்கின்ற தலைப்புடன் கூடிய செய்தியை இன்றைய வளம்புறின் அழடு தனது பிரதான தலைப்பு செய்தியாக பிரசுரித்திருக்கின்றது. விசாரணை பொறிமுறையின் நம்பகத்தன்மை குறித்து ஆராய பிரித்தானிய பிரதமர் டேவிட் கேமரூன் அடுத்த ஆண்டு நடுப்பகுதியில் இலங்கைக்கு விஜயம் செய்ய உள்ளதாக வெளிவிவகார அமைச்சு வட்டாரங்களை மேற்கோள் காட்டி செய்திகள் வெளியாகியுள்ளன என்கின்றதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது. மற்றொரு செய்தியாக, புலிகளுக்கு பணம் வழங்கிய மஹிந்த விசாரணைக்கு பிரதமர் இணக்கம் என்கிற தலைப்பிடம் கட்டப்படப்பட்டதாக செய்தியொன்று பிரசுரமாக இருக்கிறது. 2005 ஜனாதிபதி தேர்தல் வெற்றிக்காக தமிழீழ விடுதலை புலிகளுக்கு பணம் வழங்கப்பட்டதா என்பது குறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என ஐக்கிய தேசிய கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவிடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது என்பதாக அந்த செய்தி தொடர்ந்து வெளியாகி இருக்கிறது.